Hi friends, இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்புல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். Google வந்து ஆன்லைன்ல 130 க்கு மேல ஃப்ரீ கோர்सेस வந்து ஆஃபர் பண்றாங்க. அதுல ஒரு சில கோர்सेसல வந்து ஃப்ரீ சர்டிபிகேட்டும் கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்க அந்த 130 கோர்सेसையுமே வந்து நீங்க தமிழ்ல கத்துக்க முடியும். சோ நீங்க வந்து 10th 12th ஸ்டூடண்ட்ஸா இருக்கலாம், இல்லனா காலேஜ் ஸ்டூடண்ட்ஸா இருக்கலாம், இல்லனா நீங்க ஜாப்ல வர்க் பண்ணிட்டு இருக்கலாம், இல்லனா நீங்க வீட்ல ஃப்ரீயா கூட இருக்கலாம். சோ உங்களோட ஃப்ரீ டைம்ல வந்து நீங்க ஏதாவது ஒரு ஸ்கில்ல வந்து புதுசா கத்துக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இல்லனா உங்ககிட்ட இருக்கிற ஸ்கில்ஸை வந்து நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த Google courses வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. நீங்க Google course பண்ற அளவுக்கு டைம் இல்லைன்னு நீங்க நினைக்க வேணாம். ஏன்னா இந்த Google course பண்றதுக்கு வந்து நீங்க எவ்வளவு நாள் வேணும்னால டைம் எடுத்துக்கலாம். இவ்வளவு நாளுக்குள்ள கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல. நீங்க எப்பலாம் வீட்ல ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்பலாம் இந்த கோர்ஸ் வந்து படிங்க. அதுக்கு அப்புறம் ஆன்லைன்ல வந்து எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணிட்டு சர்டிபிகேட் நீங்க வாங்கிக்கலாம். நீங்க மொபைல்ல கூட இந்த கோர்ஸை வந்து படிக்க முடியும். எல்லா கோர்सेसமே வந்து ரொம்ப வர்த்தான கோர்सेस தான் கொடுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப வேல்யூவான கோர்ஸ். நீங்க வெளியில இந்த கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க 15000 to 20000 ஆவது ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கும். கோர்सेस வந்து business managementல இருந்து ஸ்டார்ட் பண்ணி டெக்னிக்கல் கோர்सेस வரைக்கும் நிறைய கோர்सेस கொடுத்திருக்காங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப வர்த்தான கோர்ஸ் தான். Technical courses la pathingina Android app develop pandrathu, web developer agirathu, Python programming, JavaScript, data science indha maadhiri nariya varthana courses vandu kuduthirukanga. So indha Google courses vandu neenga complete pandrathu moolama ungalku nariya job opportunities kedikum, illena career growth vandu kedikum. Ipo nama indha Google course la vandu eppadi join pandrathu, Tamil eppadi indha course vandu padikkirathu, certification eppadi vaangiradhungra thelivana details ellathume paakalam. நீங்க Google searchல Google free course அப்படினு search பண்ணுங்க. உங்களுக்கு first linkல வந்து Google Digital Unlocked னு ஒரு link கிடைக்கும். அந்த லிங்கை வந்து click பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் description boxல கொடுத்திருக்கேன். சோ உங்களுக்கு தெரியலனா நீங்க அங்க இருந்து click பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட் ஓபன் பண்ணதுமே ரைட் சைடுல வந்து உங்களுக்கு கோர்सेसோட லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. லெஃப்ட் சைடுல வந்து first உங்களுக்கு கேட்டகரி கொடுத்திருக்காங்க. இந்த கோர்सेस எல்லாமே வந்து 3 கேட்டகரியில வந்து டிவைட் பண்ணிருக்காங்க. First data and tech, second digital marketing, third வந்து career development. சோ இந்த மூணு கேட்டகரியில வந்து டிவைட் பண்ணிருக்காங்க. சோ நீங்க வந்து எந்த கேட்டகரியில இருக்கிற கோர்सेस வந்து நீங்க வியூ பண்ணனும் நீங்க நினைக்கிறீங்களோ அந்த கேட்டகரியை நீங்க ஃபில்டர் பண்ணி அதுல இருக்கிற கோர்सेस வந்து நீங்க வியூ பண்ணிக்கோங்க. அடுத்து கோர்ஸ் டியூரேஷனை வந்து நீங்க ஃபில்டர் பண்ணிக்கிற ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. under 2 hours, 2 to 10 hours இந்த மாதிரி டைமிங்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு எந்த டைமிங் வந்து கம்ஃபர்ட்டபிளா இருக்கோ அதை நீங்க ஃபில்டர் பண்ணி நீங்க அதுல என்னென்னலாம் கோர்ஸ் இருக்குங்கறத நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். வெறும் 2 ஹவர்ஸ்க்குள்ள இருக்கிற கோர்सेसே வந்து நிறைய கொடுத்திருக்காங்க. சோ நீங்க அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ சர்டிபிகேட், பெய்ட் சர்டிபிகேட் வந்து ஃபில்டர் பண்ணிக்கிற ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இப்போதைக்கு சில கோர்सेसல மட்டும் தான் சர்டிபிகேட் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. சோ நீங்க அந்த கோர்सेस வந்து செக் பண்ணி பாருங்க. அடுத்து கோர்ஸ் டிஃபிகல்ட்டி வந்து நீங்க ஃபில்டர் பண்ணிக்கலாம். பிகினர், இன்டர்மீடியேட், அட்வான்ஸ் நீங்க வந்து எந்த ஸ்கில் லெவல்ல இருக்கீங்களோ அதை பொறுத்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த Google courses-ல ஜாயின் பண்றது எப்படி, தமிழ்ல எப்படி இந்த courses-ஐ படிக்கிறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி first என்னென்னலாம் course இருக்குங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். First இதுல பாத்தீங்கன்னா நிறைய business-ஐ improve பண்றதுக்கான courses வந்து கொடுத்திருக்காங்க. எப்படி நம்ம business-ஐ வந்து வேற country-ல expand பண்றது, எப்படி நம்ம customer கூட mobile-ல வந்து connect பண்றது, online business வந்து என்ன மாதிரி பண்ணணும், அதுல பண்ண வேண்டிய security measures, professional-ஆ emails வந்து எப்படி ரிப்ளை பண்றது, இந்த மாதிரி ஏகப்பட்ட business-க்கு சம்பந்தப்பட்ட courses எல்லாமே வந்து ஃப்ரீயா உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் டெக்னிக்கல் courses நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்து நிறைய courses வந்து கொடுத்திருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, Python programming கொடுத்திருக்காங்க. அப்புறம் வந்து Android app-ஐ வந்து எப்படி டெவலப் பண்ணுங்கற courses கூட கொடுத்திருக்காங்க. Java programming கொடுத்திருக்காங்க, JavaScript, HTML, CSS, data science கொடுத்திருக்காங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும் data science வந்து எவ்வளவு வேல்யூவான கோர்ஸ்னு. அந்த courses கூட நீங்க ஃப்ரீயா படிக்கலாம். அதுக்கு அப்புறம் SQL கொடுத்திருக்காங்க. இன்னும் நிறைய டெக்னிக்கல் courses வந்து ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அது மட்டுமல்ல நீங்க இந்த எல்லா courses-ஐயுமே நீங்க வந்து தமிழ்லயும் கத்துக்க முடியும். அதுக்கு அப்புறம் search engine optimization ஒரு கோர்ஸ் கொடுத்திருக்காங்க, அதாவது SEO. இந்த SEO கோர்ஸ் வந்து YouTube வீடியோஸ் போடுறவங்களுக்கு இல்லனா வெப்சைட் வச்சிருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். YouTube views இல்லனா வெப்சைட் views வந்து நீங்க அதிகரிக்கணும்னா இந்த கோர்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா படிச்சிருக்கணும். அதுக்கு அப்புறம் நிறைய சாஃப்ட் ஸ்கில்ஸ் கொடுத்திருக்காங்க. பப்ளிக்ல என்ன மாதிரி பேசணும், ரெஸ்யூம் வந்து ப்ரொபஷனலா எப்படி பில்ட் பண்ணுங்கற மாதிரி கோர்सेस கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்றதுக்காக நிறைய வர்த்தான கோர்सेस வந்து கொடுத்திருக்காங்க. என்னதான் எல்லா கோர்सेसலயுமே வந்து சர்டிபிகேட் கொடுக்கலைனாலும் நீங்க வெளிய போய் பணம் கட்டி படிக்கிறதுக்கு நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது இந்த கோர்सेस வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம இந்த கோர்सेसல எப்படி ஜாயின் பண்றதுங்கறத நம்ம தெளிவா பார்க்கலாம். அதுக்கு அப்புறம் தமிழ்ல எப்படி இந்த courses-ஐ லேர்ன் பண்றதுங்கறதையும் நம்ம தெளிவா பார்க்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபண்டமெண்டல் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ற கோர்ஸை வந்து ஜாயின் பண்றேன். இந்த கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணனும்னா கீழ இருக்கிற இந்த arrow mark வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேஜ் வந்து ஓபன் ஆயிருக்கு. இப்போ கீழ வந்தீங்கன்னா aboutல வந்து இந்த கோர்ஸ் பத்தின எல்லா டீடைல்ஸையுமே வந்து கொடுத்திருக்காங்க. இந்த கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா டோட்டல் வந்து 26 modules கொடுத்திருக்காங்க. 40 hours வந்து கோர்ஸ் duration வந்து கொடுத்திருக்காங்க. சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோர்ஸ்லாம் வந்து நீங்க இத்தனை நாளுக்குள்ள நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்கற எந்த அவசியமும் இல்ல. நீங்க எப்ப வேணும்னாலும் நீங்க கம்ப்ளீட் பண்ணலாம். உங்களுக்கு எப்பலாம் டைம் இருக்கோ அப்பலாம் நீங்க இந்த கோர்ஸ் வந்து நீங்க படிங்க. இவ்ளோ டேஸ்க்குள்ள நீங்க கம்ப்ளீட் பண்ணணும்னு எந்த டார்கெட்டும் இல்ல. இப்போ இன்னும் கீழ வந்தீங்கன்னா இந்த கோர்ஸோட सर्टिफिकेशन டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த கோர்ஸை நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிபிகேட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நீங்க உங்க ரெஸ்யூம்ல வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு வந்து ஜாப் opportunities வந்து கிடைக்கும். அதுக்கு அப்புறம் உங்களுக்கு கரியர் growth-ம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணனும்னா நீங்க மேல வாங்க. மேல வந்து உங்களுக்கு ஸ்டார்ட்னு ஒரு பட்டன் கொடுத்திருப்பாங்க. ஸ்டார்ட் கோர்ஸ்னு ஒரு பட்டன் கொடுத்திருப்பாங்க. அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க இந்த பேஜ்ல வந்து உங்க पर्सनल டீடைல்ஸ் வந்து நீங்க என்டர் பண்ணனும். உங்க நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நேம் என்டர் பண்ணிட்டு கீழ இருக்கிற அக்ரிமெண்ட் செக் பாக்ஸ்ல வந்து டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இந்த add to my learning planங்கற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து உங்க learning planல வந்து ஆட் ஆயிடும். சோ நீங்க இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த கோர்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ண வேண்டிய டாபிக் என்னன்னா தி ஆன்லைன் opportunity. இந்த டாபிக்ல வந்து உங்களுக்கு 2 லெசன் கொடுத்திருக்காங்க. 2 லெசனுக்கான டைமிங் வந்து 15 minutes கொடுத்திருக்காங்க. சோ இந்த லெசனை வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு கீழ இருக்கிற ஸ்டார்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து ரைட் சைடு கொடுத்திருக்கிற ஸ்டார்ட் learningங்கற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து உங்களுக்கு தெளிவான வீடியோ லெசன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த வீடியோ வந்து நீங்க ப்ளே பண்ணுங்க. Today our online experience is so much more than just checking emails. From talking to friends and family to doing the weekly food shop. Discovery. இப்போ இந்த வீடியோல வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்ல தான் வந்து டீச் பண்றாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா தமிழ்லயே இந்த கோர்சஸ் வந்து நம்ம லேர்ன் பண்ண முடியும்னு. அதை எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். இப்போ கீழ இருக்கிற இந்த CCங்கற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ பாருங்க சப்டைட்டில் கூட இங்கிலீஷ்ல தான் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க இந்த செட்டிங் ஐகானை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த சப்டைட்டில்ஸ் ஆர் CCங்கற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மட்டும் தான் செட் ஆயிருக்கும். இப்போ இந்த ஆட்டோ டிரான்ஸ்லேட்ங்கற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ தமிழ்ங்கற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க சப்டைட்டில் வந்து தமிழ்ல கொடுத்திருக்காங்க. Bring new holiday destinations and researching things to do locally. The online world is very much a part of our daily lives. As the time we spend online increases, so do the digital opportunities available. The online experience is constantly evolving. So நீங்க இந்த தமிழ் சப்டைட்டில்ஸ் வச்சு நீங்க ஈஸியா இந்த லெசன்ஸை வந்து நீங்க கத்துக்க முடியும். இந்த கோர்ஸ்ல மட்டும் இல்ல Google கொடுத்திருக்கிற எல்லா கோர்ஸ்லயுமே வந்து நீங்க தமிழ்ல கத்துக்க முடியும். இந்த மாதிரி நீங்க இந்த வீடியோ லெசன்ஸை பார்த்து லேர்ன் பண்ண பின்னாடி கீழ இருக்கிற செக் யுவர் knowledgeங்கற பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சோ உங்களுக்கு வந்து ஒரு குவிஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த குவிஸை வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நீங்க எல்லா லெசன்ஸையுமே லேர்ன் பண்ண பின்னாடி ஆன்லைன்லயே வந்து ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. அந்த டெஸ்ட்ல நீங்க பாஸ் ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்டிபிகேட் கிடைக்கும். சோ இந்த மாதிரி நீங்க எத்தனை கோர்சஸ் வேணும்னாலும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நான் இந்த வீடியோல சொன்ன மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா நீங்க இந்த கோர்சஸ் வந்து நீங்க தமிழ்லயே கத்துக்க முடியும். சோ இந்த opportunity வந்து நீங்க மிஸ் பண்ணாதீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோர்சஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு உங்களுக்கு டைம் லிமிட் கிடையாது. நீங்க எத்தனை டேஸ்ல வேணும்னாலும் நீங்க இந்த கோர்ஸ் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே வந்து நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம்.